கழுகு தன் இளமையில் வேட்டையாடி ஓடி அலைந்த பின் அதற்கு வயசாகி போய் அதோட அழகு எல்லாம் கீழ் நோக்கி மடங்கி போய் தடித்துவிடும். அதே போல ரக்கைகளும் அடர்த்தியாகி கனமும் அதிகமாகி அதால் பழையபடி பறக்க முடியாமல் போகும். அப்போ அதுக்கு வேட்டையாடி உணவும் கிடைக்காது. சரி, செத்துப்போன பழைய உணவை சாப்பிடலாம்னா அதோட அழகு மடங்கி போய் மாமிசத்தை கொத்த கூட முடியாது. அப்போது அந்த கழுகு மலை உச்சியில் தனியாக போய் தன்னோட அழகை மலை கல்லில் குத்தி குத்தி உடைச்சி விட்டுடும். அப்புறம் அந்த உடைந்த அழகை வச்சு தன்னோட அடர்த்தியான இறக்கை எல்லாம் பிச்சு போட்டு எதுவும் இல்லாமல் அம்மனமாக இருக்கும். திரும்பவும் மீண்டும் புது ரக்கை முளைக்கும், புது ஷார்ப்பான அழகு முளைக்கும். கழுகு மறுபிறவி பிறக்கும். அது பேர் தான் ராஜாளி. அது திரும்ப பறந்து வரும்போது ஆடும் பாருங்க ஒரு வேட்டை, அது வெறித்தனமாக இருக்கும். அப்படி இருக்கணும் நாமும். என்னதான் நமக்கு பிரச்சனை தடைகள் வந்தாலும் அதை உடைச்சி போட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட முயற்சி பண்ணணும். அப்படியே உட்கார்ந்து ஒப்பாய் வைப்பதில் ஒரு பயனும் இல்லை.